இந்த உலகில் எதிரிகளால் அறிந்தவனை விட துரோகிகளால் அறிந்தவனே அதிகம். எதிரியை கூட அருகில் வைத்துக்கொள், ஆனால் ஒரு துரோகியை கூட உன்னிடம் வைத்துக் கொள்ளாதே. பொய்யாக நேசிப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஆனால் உண்மையாக அன்பு செலுத்துபவர்கள் இறுதியில் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு தேவை, அதனால்தான் நாம் ஏமாற்றப்படுகிறோம். எதிரியாக கூட நீ இருந்துவிடு, ஆனால் ஒரு பொழுதும் நீ துரோகியாக மாறிவிடாதே. பாயும் புலியிடம் கூட காணாத குணம், அதை மனிதனிடம் கண்டேன், அதுதான் துரோகம். பச்சோந்தியே மனிதரிடம் தோற்றுவிடும் மாறுவதில் போட்டி வைத்தால். நட்பு என்று நம்பியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு செல்கிறார்கள். யாரோ என்று நினைத்தவர்கள் நம்பிக்கையை எடுத்து சொல்கிறார்கள். ஒரே அறையில் இருக்கும் துரோகியை கண்டுபிடிப்பதும் இருட்டு அறையில் கருப்பு பூனையை விட்டு கண்டுபிடிப்பதும் ஒன்றே. முழு மனதோடு அன்பு வைத்தாலும் முதுகில்தான் குத்துவான் துரோகி. விஷத்திற்கும் வேஷத்திற்கும் வார்த்தையில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. விஷம் மனிதனை கொல்லும், வேஷம் மனிதனின் மனதை கொன்றுவிடுகிறது. துரோகத்தாலும் வஞ்சகத்தாலும் நீ கட்டும் மாட மாளிகை நாளை உன் தலைமுறைகள் மேல் இடிந்து விழலாம். நினைவில் வைத்துக்கொள், மரங்கள் பட்டு போக வேண்டுமென பறவைகள் நினைப்பதில்லை, குளங்கள் வற்றி போக வேண்டுமென மீன்கள் நினைப்பதில்லை, ஆனால் மனிதன் மட்டுமே மனிதன் கெட்டு போக நினைக்கிறான். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது. நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் பெஸ்ட் உனக்கு நீயே. எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள், தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே, ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகிறது. துணிந்து செல், துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையே.